சாயிராம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ மனதார நேசிக்கும் உறவு உன்னை தேடி வரவேண்டும் உன்னோடு பேச வேண்டுமென்று நீ நினைத்து கொண்டே இருக்கிறாய் சாயப்பா என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நான் அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி எனக்கான சந்தோஷத்தை என்னிடம் கொண்டு வந்து தாருங்கள் என்று நீ என்னுடைய துவாரமாகியில் கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் எந்த உறவு உன்னை தேடி வர வேண்டும் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆளுமனம் நினைக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வெகு சீக்கிரம் போகிறது இந்த இரண்டு எண்ணில் மனதார ஒன்றை நினைத்துக்கொள் உன்னுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது உன்னுடைய துணையின் எண்ணம் எப்படி இருக்கிறது என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு குறியாக சொல்கிறேன் கேள் நூற்றி நாற்பத்தி மூணு இருபத்தி நான்கு என்ற நீ என்னை மனதார நினைத்திருந்தால் நீ தேடும் உறவு உன்னை தேடி வரப்போகிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் உனக்கு குறியாக சொல்லிக் கொள்கிறேன் யார் உன்னை தேடி வர என்று நினைக்கிறாயோ அவரை தேடி நீ போக வேண்டாம் உன்னை தேடி அவர் வரக்கூடிய அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு இரு உன் துணை மனதில் உன்னை பற்றிய ஞாபகத்தை ஏற்படுத்தி உன்னை நாடி வர வைக்கிறேன் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நான் நிர்கதியாய் விடமாட்டேன் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ எந்த உன் உயிரான உறவு மீது அன்பு வைத்து பாசம் வைத்து அவரோடு பேச வேண்டும் மீண்டும் அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே போல அவருடைய மனதிலும் உன்னை பற்றிய ஞாபகத்தை ஏற்படுத்தி உன்னை நாடி வரவைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கை மீண்டும் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது யார் உன்னை தேடி வர என்று நினைக்கிறாயோ அவரே உன்னை நாடி வரக்கூடிய அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது அதே வேளையில் நூற்றி நாற்பத்தி மூணு பதினொன்று என்ற நீ மனதார நினைத்திருந்தால் உன் உயிரான உறவு உன் மீது பாசமாக இருக்கும்படியாக செய்து உன்னை நாடி வர வைக்கிறேன் உன் அவர் இப்பொழுது சற்று கோபத்தில் இருக்கிறார் என் உன் மீது இருக்கும் கோபம் அவருக்கு தனியவில்லை உங்களுக்குள் இருக்கும் மன வருத்தம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒருவன் உன் துணையை உன்னோடு விடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறார் உன்னோடு பேச விடாமல் முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார் அது தீரும் நல்ல நேரம் வந்துவிட்டது அவர் பேசவில்லை என்று நீ நினைக்க வேண்டாம் அவரை அழைத்து நீ பேசு உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது சாயப்பா நான் அழைத்து பேசினாலும் அவர் என்னை மதிப்பதில்லை என்னோடு பேசுவதில்லை என்னை கண்டால் முகத்தை திருப்பிக் கொண்டு போவதாக சொல்கிறாய் கவலை கொள்ளாதே அதிலிருந்து அவரை விடுவித்து அவர் மனதை மாற்றி உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன் எந்தவொரு உன் துணையை உன்னோடு சேர விடாமல் தடுக்கிறாரோ அவரை அவரிடமிருந்து பிரித்து உன் துணையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடு விரைவில் நீங்க போகிறது யார் உன்னோடு பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவரே உன்னை அழைத்து போகிறார் உன் மனதில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கப் போகிறது உன் உயிரான உறவை அழைத்து பேசு அவரே உன்னிடம் பேசுவார் உங்களுக்குள் இருக்கும் மன வருத்தம் வெகு சீக்கிரம் தீரும் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்